வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு போட்டிருந்தது எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு சில சம்ஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சில சாப்டர்ல வந்து சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பப்ளிக்கு பார்த்தாவே போதும். தியரி வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ தியரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 10 மார்க்ஸுக்குள்ள தான் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கான். ஸோ தியரி வந்து போத் 11th அண்ட் 12th ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவுமே கம்மியாக தான் வந்து கேட்குறான். ஸோ அதனால நீங்கள் வந்து தியரியை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், பெட்டர் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் இன் அவர் சம்ஸ். சம்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே தான். ஸோ அதனால வந்து இந்த சம்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிள், இது வந்து எக்ஸசைஸ். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், 5 இந்த மாதிரி லைனாக வந்து சாப்டர் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எக்ஸசைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸசைஸ் வந்து 1.1, 1.2, 1.3, 1.4 இந்த மாதிரி, 2.1, 2.4, 2.5, 2.6 இந்த மாதிரி எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் பேஜில் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து 11th அண்ட் 12th போத் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பிடிஎஃபாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 days அப்படிங்கிறதா இருக்குது. உங்களுக்கு இடையில வந்து ப்ராக்டிக்கல்ஸ் லீவ்ஸ் எல்லாமே போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷுவராக கரெக்டாக 30 days தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களால் வந்து எக்ஸாம் அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் இப்போ இருந்தே வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணுமோ அந்த சம்ஸ் எல்லாம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க். 2 மார்க் 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல எக்ஸாம்பிள் சம், 2 மார்க்ல எக்ஸசைஸ் சம். அதே மாதிரி 3 மார்க்ல எக்ஸாம்பிள் சம், 3 மார்க்ல எக்ஸசைஸ் சம் அப்படின்னு சொல்லி 10 சாப்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு மொத்தமாக வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்னு தனித்தனியாக சம்ஸ் இருக்காது. இருக்கிற சம்ஸ்ல கேட்டகரி வைஸ் வந்து இது வரைக்கும் எப்படி க்வெஸ்சன் பேப்பர் கேட்டிருக்காங்களோ, 11th பொறுத்த வரைக்கும் 4 பப்ளிக் முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் எந்த எப்படி கேட்டிருக்காங்களோ அதை வைஸ் தான் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிஸில் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற சம்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டரில் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒரு 70 மார்க் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வாங்க முடியும். ஸோ அது போக நீங்கள் இது எல்லாமே பார்த்தா வந்து 80 வாங்கலாம். ஸோ ரெண்டு கேட்டகரியாக நீங்கள் தான் உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ். மொத்தம் 10 சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் பாஸ் மார்க் மட்டும் வாங்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் ஃபுல்லாக தரவாக பார்த்தா போதும். நெக்ஸ்ட் 50 மார்க் கேட்டகரியில் வரவங்க 3 சாப்டர், 1, 8, 9. 60 மார்க் கேட்டகரி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 8, 9, 10. 70 மார்க் கேட்டகரியில் வர்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 8, 9, 10. அடுத்தது 85 மார்க் கேட்டகரியில் வரவங்க 1, 2, 3, 6, 7, 8, 9, 10. இதை வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். இதில் இருக்கிற சம்ஸ், இந்த சம்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி படிச்சிங்கனாவே ஷுவராக நீங்கள் வந்து 85 அப்படிங்கிறது வாங்கலாம். பட் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் வந்து தரவாக படிச்சிருக்கணும். உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னாலும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில், அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கான ரிப்ளை வந்து வித்இன் 2 டேஸ்க்குள்ள வந்து ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸும் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸ் வந்து போட ரெடியாக இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 140 மார்க்கு க்வெஸ்சன்ஸ் எடுப்பாங்க. நீங்கள் எழுதுறது 90 மார்க். அந்த 140 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் அப்படிங்கிறது 1 மார்க்ல போயிடும். ஸோ 120 மார்க்ல நீங்க எழுதக்கூடியது 70 மார்க்கு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 70 மார்க்குக்கு
சம்ஸ் எவ்வளோ வாங்கணும், மீதி இருக்கிற 1 மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கணும். 1 மார்க்கில் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இப்போ கஷ்டப்பட்டு ஒரு சம்மை போட்டு டேலி பண்ணி ஆன்சர் கொண்டு வரது ஆகட்டும், ஒரு 1 மார்க்கை வந்து கரெக்டாக போடுறதாகட்டும், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் வந்து 1 மார்க்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் தான் நீங்கள் வந்து அதிகமாக மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து 1 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். PDF டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.